ரெண்டாயிரம் தடவை சொல்லியிருக்கேன், எல்லாத்துலேயும் விளையாடாதீங்கடா விளையாடாதீங்கடான்னு. எனக்கு தெரியும்டா நீங்கள் எதில் விளையாடுறீங்க, எதில் சீரியஸாக இருக்கீங்கன்னு. ஊர்க்காரனுக்கு தெரியுமா நீ விளையாட செஞ்ச வேலையினால அந்த வயலுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, என்ன செய்ய போற? டேய் அசோக்கே, நேர்கொண்ட பார்வை படம் பார்த்தியா? ஆமா பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தல சூப்பரா நடிச்சிருந்தாரு. நாளைக்கு பிரியா நீ போயிட்டு இருந்தா வரேன். எங்கடி போற? நீ போ, நான் வந்து சொல்றேன். சரி ஓகே. என்ன விஷயம், எதுக்கு வெயிட் பண்றீங்க? உங்க வீட்ல நினைக்கிற மாதிரி ஆனந்த் ஒண்ணும் கெட்டவன் இல்ல. எங்க வீட்ல ஆனந்த் மாமா பத்தி அப்படியெல்லாம் நினைக்கல, நீங்க சொன்னது வச்சுதான் இப்ப எல்லாருமே அப்படி நினைக்கிறாங்க. என் தப்பு தான், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னது, இவ்வளோ சீரியஸ் ஆகும் நானே நினைச்சு பார்க்கல. விளையாட்டா? விளையாட்டுக்கு இப்படி இல்லாம பேசுவீங்க? ஐயோ, நாங்கள் இதை விட கேவலமெல்லாம் பேசிப்போம். அதை உன் மாமா கேட்டுட்டு போய் உங்க அப்பா கிட்ட சொல்லுவான்னு நான் கனவா கண்டேன். நீங்க விளையாட்டுக்கு சொன்னீங்க சரி, ஆனா இன்னொருத்தர் அவர் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு ஆனந்த் மாமா நாளன்னு சொன்னாராமே. கோழி முட்டி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறான். அதுவாங்க, அந்த ஆளோட பொண்ணு லவ் பண்ணிச்சு, அதை ஆனந்த் தான் சேர்த்து வச்சா, அது அவனுக்கு பிடிக்கல, அதான் ஊரில் சொல்லி சுற்றிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா, அந்த பொண்ணு அப்பாவோட வீட்டில் இருக்கிறத விட அவள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறான். நீ கூட உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறத விட ஆனந்த கல்யாணம் பண்ணால் நீ இன்னும் சந்தோஷமாக இருப்ப. அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. நான் கூட யாருக்காவது ஹெல்ப் பண்ணுன்னா 1000 தடவை யோசிப்பேன், ஆனால் அவன் யோசிக்காமல் ஹெல்ப் பண்ணுவான். அன்னைக்கு கூட என்னை யாரோ தப்பாக பேசிட்டாங்க, அதனால தான் கையை நீட்டிட்டான். அதை போய் உன் மாமா போட்டு விட்டுருக்குறான். அவனுக்கு அமையிற நல்ல வாழ்க்கை என்னால் கெட்டு போச்சுன்னா அது என் வாழ்க்கை பூரா உறுத்தும். அவனை விட ஒரு நல்லவன் அவனை கிடைக்க மாட்டான். யோசிச்சு நல்ல முடிவாடு. சரி வர. ரோபோ சங்கருக்கு ஆஸ்கார் விருது அறிவிப்பு. நல்ல ஃப்ரெண்டுக்காக போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்காம உண்மையை சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தின பத்தியா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்படிலாம் இல்ல பாய், அவன் ரொம்ப நல்ல பையன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னப்பா சொல்ற, நீ சொன்னதை வச்சு நாலு பேர்ட்ட வர சொல்லிட்டேன். என்னப்பா இப்படி சொல்லி வச்சிருக்கீங்க? ஏன் வேணா ஒரு ஸ்லேட்ல எழுதி போட்டு முன்னாடி தொங்க விட வேண்டியதானே. ஆனா ஏன் பாய் நீங்க வேற பழி வாங்குறதுக்கெல்லாம் நம்ம சுத்து வட்டாரத்துல அசோக விட்டு ஆளே இல்ல. அப்படியா? பிசிரே இல்லாம செஞ்சு முடிப்பாப்ல, ஃப்ரெண்டுன்னு கூட பாக்க மாட்டாப்ல. ஏ பாட்டில் நான் எங்கடா பழி வாங்கினேன்? நீ பார்த்த வேலைக்கு பேர் என்னவா? அன்னைக்கு உனக்கு பிடிக்காத உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்றதுக்காக ஊர்ல இருக்க எந்த பொண்ணுக்கும் அவனை பிடிக்காத அளவுக்கு பண்ண பாத்தியா? சிறப்பான ஸ்கெட்சரா சொல்ல முடிச்சு காஃபி கூட்டி விட்டுறாதே. யோ மாமா, அதே போ நடந்துச்சு, இதே போ நடந்துச்சு. தேவையில்லாம என் மேல அவதூறு பரப்புறது. அவதூறு பரப்புறமா? நீ அவன் மேல பரப்புறியா இல்ல நாங்க உங்க மேல பரப்புறமா? என்ன என்ன பாடி லாங்குவேஜ் இது? அவதூறா? அவதூறு அவதூறு. காலையில இருந்து அவனை பிடிச்சு ஒம்பளத்துட்டு விட்டு தள்ளுங்கயா. ஆனந்த், உனக்கு பெரிய மனசுப்பா, நீ மன்னிச்சிருவ. அன்னைக்கு நான் பொண்ணு பார்க்கவே போயிருக்க மாட்டேன், இவன் சொல்லிதான் போனேன். நியூ ஸ்டோரி என்ன? அது இவனாலே நின்று போச்சு. எனக்கு ஓம் மேலாம் இந்த கோவம் இல்லைப்பா. என்ன மாமா காவியாலாம் என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்க, என் சொந்தக்காரங்க ஆல்ரெடி என்னை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எவன் மூஞ்சிலையும் முழிக்க முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. அது சரி, நம்ம கூட இருக்கிறவனே நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறப்போ மற்றவங்க கிட்டப்போ என்னத்தை கேட்குறது? கோபத்தில் இருக்காரம்மா, போகிறேன். டேய் நான் தான்டா உங்ககிட்ட கோச்சிட்டு போனோம், நீ கோச்சிட்டு போற? அசோக் அவன் போனதுக்கு ஏன் காப்பியை தட்டி விட்ட? எனக்கு வாங்கி கொடுக்காம நீ மட்டும் குடிச்சினா